ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ பியூட்டி இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அருமையான ஹேர்பேக் தான் பார்க்க போகிறோம் இப்போ அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து முழு பச்சை பயிர் சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு பேருக்கு சேர்த்து செய்கிறதுனால அதிகமாக பச்சை பயிர் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் ஹேர் தகுந்தப்பில் சேர்த்துக்கோங்க இப்போது இதை வந்து கஞ்சி தண்ணி சாதம் அடித்த கஞ்சி தண்ணியில் ஊற வச்சிடலாம் இதை வந்து நைட்டே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருங்க காலையிலேயே வந்து ஹேர்பேக் அப்ளை பண்ணணும் நல்லா இந்த பச்சை பயிர் மூழ்கிற அளவுக்கு கஞ்சி தண்ணியை சேர்த்துக்கோங்க நல்லா அதை மூழ்கிற அளவுக்கு கஞ்சி தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுருங்க காலையில் வந்து எப்படி இருக்குதுன்றத பார்க்கலாம் நம்ம காலையில் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஊறி வந்திருக்குன்ட்டு இப்போ இதான் மிக்சி கப்பில் சேர்த்து நம்ம நல்லா நெய்ஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லைனா கொர கொறுப்பாக இருந்துச்சுன்னா முடியல சிக்காக மாட்டி ஹேர் ஃபால் ஆகும் அதனால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்துருங்க நம்ம ஊற்றி வச்சு இந்த கஞ்சி தண்ணியோடு சேர்த்து அரைச்சிக்கோங்க அப்படி அதுவும் பத்தலை அப்படின்னா நார்மல் வாட்டரோ இல்லை கஞ்சி தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேக்கை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஆயில் ஸ்கேப்பில் மட்டும் நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்து ஒன் ஹவர் இல்லை ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா ஆயில் வச்சு ஒன் ஹவர் ஆச்சு இதை நல்லா சிக்கி எடுத்துகிட்டு இப்போ அந்த பேக்கை அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி அந்த ஹேர் பேக்கை அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஷாம்போ சீக்காவோ எதுவும் சேர்த்துக்காதீங்க நார்மல் வாட்டர்லே வாஷ் பண்ணிக்கோங்க ஹேரை நல்லா எயிட்டி பர்சன்ட் ஆயில் போயிடும் அப்படி உங்களுக்கு அந்த ஆயில் பிடிக்கல அப்படின்னா அன்னைக்கு அந்த நார்மலாக வாஷ் பண்ணிவிட்டு மறுநாளைக்கு மைல்டு ஷாம்பூ போட்டு குளிச்சுருங்க நீங்கள் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறதுனால முடி வெடுப்பு ஹேர் ஃபாலு எல்லாம் போயிட்டு நல்ல முடி சாஃப்ட்டாக இருக்கும் அதனால தான் கஞ்சி தண்ணி சேர்த்துக்கிறோம் இப்போ பாருங்கள் பேக் நல்லா அப்ளை பண்ணி காஞ்சாச்சு இதை குளிச்சுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் நான் இங்கே பாருங்கள் நான் குளிச்சுட்டு வந்தாச்சு எயிட்டி பர்சன்ட் தான் ஆயில் போயிருக்கு இருந்தாலும் நல்லா சாஃப்டாக நல்லா இருக்குது முடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதே மாதிரி ஒரு அருமையான ஏர் பார்க்கோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பாய்